வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 20 முதல் ஊரடங்கில் தளர்வு, போக்குவரத்து துறைக்கு அவசர சுற்றறிக்கை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னமும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய கொரோனா வைரஸ் நோய் இந்தியாவிலும் அசுர வேகம் எடுத்திருக்கிறது. தினமும் 600 நபர்களுக்கு மேல் கொரோனா பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில், இன்று இந்தியாவில் கொரோனாவால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 14,378 அதிகரித்திருக்கிறது. கொரோனா பரவுதலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு அமலிலிருந்த ஊரடங்கு மேலும் 19 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் மே 3 வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். எனினும் பாதிப்பு குறைவாக இருக்கும் பகுதிகளில் ஏப்ரல் 20 பிறகு சில தளர்வுகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி ஊரடங்கு விதிகளை பின்பற்றி போக்குவரத்து சேவை அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் தென்காசி எஸ் ஜவஹர் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் கூறியிருப்பதாவது, ஊரடங்கு உத்தரவு வரும் மே 3 வரை நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதம் 20 தமிழகத்தில் கூடுதலாக சில நடவடிக்கைகளை அனுமதிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவின் அடிப்படையிலான கட்டுப்பாடுகளுடன் இந்த கூடுதல் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தும். இதற்கான அரசு உத்தரவில் அனைத்து அரசு துறைகளும் குறைந்த எண்ணிக்கையில் ஊழியர்களை கொண்டு இயங்கலாம். தேவைக்கு ஏற்ப ஏ மற்றும் பி பிரிவு அதிகாரிகள் வந்து பணியாற்றலாம். பி மற்றும் அதற்கு கீழ் உள்ள பிரிவு அலுவலர்களில் 33% பேர் மட்டுமே பணியாற்ற வேண்டும். இதன் மூலம் அவர்களுக்கிடையேயான சமூக இடைவெளி உறுதி செய்யப்பட வேண்டும். எப்படி என்றாலும் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் தேவையான அளவுக்கு ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றியும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் போக்குவரத்து துறை இணை மற்றும் துணை ஆணையர்கள், மண்டல போக்குவரத்து அதிகாரிகள் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட உத்தரவிடப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.